உன் சொல்றேன் கேளுங்களேன், ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, என்னால இது முடியாது, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை இருக்குன்னு சும்மா இருந்துடாதீங்க. நம்ம வாழ்க்கையில என்னைக்குமே நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கவே கூடாது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்களேன். ஒரு மரத்துல இருந்து 100,000 தீக்குச்சிகளை நம்மளால உருவாக்க முடியும், ஆனா ஒரே தீக்குச்சியால 100,000 மரங்களை எரிச்சு சாம்பலாக்கவும் முடியும். அதனால பிரச்சனை மரத்துல இல்ல, நம்ம சிந்திக்கக்கூடிய முறையில தான் இருக்கு. பாசிட்டிவ் தாட்ஸ் லைஃப்ல இருந்துன்னு வைங்களேன், எல்லா லட்சியங்களையும் சாதனையாக மாற்றி காட்டலாம். ஆனா நெகட்டிவ் தாட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம லைஃப்ல இருக்கிற எல்லா இன்பங்கள் சுகங்களையும் அது அழிச்சிட முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இன்னமல் அமாலு பின்னிய, செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே அமையும் என்று சொன்னார்கள். அதனால இன்றிலிருந்து நம்ம எண்ணங்களை சரியானதாக ஆக்கி கொள்ளணும் இன்ஷா அல்லாஹ். அதிலிருந்து நம்ம பாதையை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், தொடங்குவோம். இன்னையிலிருந்து நல்ல ஒரு எண்ணத்தை வச்சு நம்மளுடைய லைஃபை தொடங்குவோம். சோதனைகள் அனைத்தையும் சாதனைகளா மாற்றி காட்டுவோம் இன்ஷா அல்லாஹ். இன்றிலிருந்து முடிவெடுங்கள், நம்மளுடைய அனைத்து பிரச்சனைகளையும் அல்லாஹ்விடத்திலே முறையிடுங்கள். உங்களுடைய லட்சியங்களை நோக்கி வீறு நடை போடுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான்.